வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸ் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் பேதாலஜி. நான் அதில் நடத்த போகிறது பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிசிஸ். ஸோ நோய் தாக்கம் வந்து என்ன மாதிரி ஸ்டேஜஸில் நடக்குது, அது என்னென்ன காரணங்கள் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேத்தோஜெனிசிஸ்னால் எதுவுமே இல்லைங்க, ஒரு ஹோஸ்ட், அதாவது அந்த செடிக்கு பேத்தோஜன், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம், அந்த நோய் தாக்கம்ன்றது வந்து எப்படி கம்ப்ளீட் ஆகுது, அதோட சிம்டம்ஸ் வரைக்கும் எப்படி வருது, உள்ளார என் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரிலேருந்து சிம்டம்ஸ் வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ், அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தான் பேத்தோஜென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேத்தோஜென்சிஸ்க்கு இன்னொரு பேராக நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த பேத்தோஜெனிசிஸ் அதோட எபிலிட்டியை பற்றி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஸோ இந்த பேத்தோஜெனிசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிபிடியில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் அப்படியே பிபிடி நோட்ஸ் வந்து தரணுன்றதுனால நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பேத்தோஜெனிசிஸ்ன்றது போது பார்த்தீங்கன்னா அந்த பேத்தோஜனோட எபிலிட்டி முக்கியமாக. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறது வந்து ஹோஸ்ட், அதே மாதிரி ஒரு கார்னரில் வந்து பேத்தோஜன் இருக்கும், இன்னொரு கார்னரில் வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த மூணு காரணத்தினால தான் இந்த பேத்தோஜன் வந்து ஒரு ஹோஸ்ட் பிளான்குள்ளார என்ட்ரி ஆக முடியும். ஸோ அந்த பேத்தோஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து சசப்டபிள், அதாவது நோய் தாக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வீக்காக இருக்கணும். அதே மாதிரி அந்த பேத்தோஜனுக்கு வந்து அந்த பிளான்ட்டுக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். ஸோ எல்லா என்விரான்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தோஜனில் எல்லா பிளான்ட்ஸ்குள்ளேயும் என்ட்ரி ஆக முடியாது. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், அது எல்லாமே கரெக்டான சுச்சுவேஷனில் இருந்தால் தான் அந்த பேத்தோஜனால் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்க்கு டிசீஸ் காஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம டிசீஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த பேத்தோஜென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேத்தோஜனுக்கு வந்து அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டின்றது வந்து முக்கியமாக இருக்கணும். அதே மாதிரி க்ரோத் ஃபேக்டர் அப்புறம் மல்டிபிகேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேத்தோஜனுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அந்த பேத்தோஜனால் போய் டிசீஸை வந்து அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டில் காஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஒருவேளை ஹோஸ்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாகவோ சசப்டபிளாகவோ இருந்ததுன்னா அந்த பேத்தோஜன் வந்து உள்ளார என்ட்ரி ஆனாலும் அந்த பிளான்ட் வந்து எந்த ஒரு லாஸ், அதாவது ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. ஸோ ட்ரை ஆகிறது, வில்டிங் டிசீஸ் காமிக்கிறது, அப்படி இல்லைன்னா எக்கனாமிக் லாஸ் வருது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த ஹோஸ்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக வெளியே வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக பேத்தோஜெனிசிஸ் பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த பேத்தோஜெனிசிஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எது மூலியமாக கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீன் ஃபார் ஜீன் ஹைப்போதிசிஸ் பண்ணும்போது ஹச் ஃப்ளோர்ன்றவர் வந்து பேத்தோஜெனிசிஸை பற்றி இதில் பார்த்துருக்காரு. ஸோ இந்த பேத்தோஜெனிசிஸ்க்கும் இந்த ஜீன் ஃபார் ஜீன் ஹைப்போதிசிஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேத்தோஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு பேத்தோஜன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராப்ஸ்க்கும் போய் டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பேத்தோஜன் தான் ஒரு பர்டிகுலர் கிராப்க்கு போய் டிசீஸை காஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெரனோஸ்போரா லினி அப்படின்ற இந்த பேத்தோஜன் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் டிசீஸை லின்சீட்லையும் வந்து காஸ் பண்ணும். அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேத்தோஜனில் அந்த லின்சீட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஜீன், அதாவது பர்டிகுலர் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேத்தோஜன்லையும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த மெலனோஸ்போரா லினின்ற ரஸ்ட் காசிங் பேத்தோஜன் வந்து பார்த்தீங்கன்னா லின்சீட்ல வந்து டிசீஸை காஸ் பண்ணுது. ஸோ இதை தான் ஜீன் ஃபார் ஜீன் ஹைப்போதிசிஸில் ஹச்ச் ஃப்ளோர்ன்ற ஒன்று சொல்லிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேத்தோஜென்சிஸ் வந்து வெறும் நான் ஏற்கனவே டிசீஸ் ட்ரையாங்கிளில், ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஹேவியரை வந்து காஸ் பண்ணும். ஸோ இப்போது பேத்தோஜன் வந்து ரொம்பவே விரலண்ட்டாக இருக்குது, ஸோ டிசீஸ் காஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஹோஸ்ட் பிளான்ட்டும் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. பட் ஆனால் என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து பேத்தோஜனுக்கு சூட்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேத்தோஜனால் பிளான்ட்குள்ளார என்ட்ரி ஆக முடியாது, அப்படி என்ட்ரி ஆனாலும் டிசீஸை காஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மூணு ஃபேக்டர்ஸுமே கம்பைனாக இருக்கும்போது தான் இந்த பேத்தோஜனால் டிசீஸ் சிம்டம்ஸ்ன்றது வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஹோஸ்ட் பேரசிட்டிக் இன்ட்ராக்ஷன், அதே மாதிரி மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்ற மூலியமாக நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பேத்தோஜென்சிஸை வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூணு ஃபேக்டர்ஸ் என்னென்ட்டு பார்த்தாச்சு, அந்த டிசீஸ் ட்ரையாங்கிளை பற்றியும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் பிக்சர் கொடுக்கலன்னு நான் அடுத்த தடவை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ இந்த டிசீஸ் ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் இப்போ இந்த பேத்தோஜன் வந்து எல்லாமே மூணு, ஹோஸ்ட்டும் வீக்காக இருக்குது, பேத்தோஜனும் விரலண்ட்டாக இருக்குது, என்விரான்மெண்டல் கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பேத்தோஜன் வந்து எப்படி உள்ளார பெனட்ரேட் ஆகும்,
ஸோ அந்த பெனட்ரேட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட் பெனட்ரேஷனுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் அங்கே நடக்கும்ன்றதை பற்றி இதில் நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த பேத்தோஜெனிசிஸை அதனால் நம்ம மூணு தான் பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ, அதாவது பெனட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி அது என்ன செய்யும், பெனட்ரேட் ஆகும்போது என்ன செய்யும், அதே மாதிரி போஸ்ட் பெனட்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்றது தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பெனட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் ப்ராசஸ்ன்றே சொல்லலாம். காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேத்தோஜன் வந்து ஒரு ப்ராப்பர் ஹோஸ்ட்டை கண்டுபிடிச்சதுலேருந்து எந்த ஒரு லொக்கேஷனில் வந்து அது என்ட்ரு ஆகும்னு சொல்லிட்டு ரேண்டமாக செக் பண்ணும்போது தான் இந்த இது வந்து உள்ளார் என்ட்ரு ஆகும். ஸோ ஏன்னா எல்லா பேத்தோஜனும் எல்லா இடத்துலையும் ஒரு பிளான்ட்டோட எந்த இடத்துல வேணாலும் என்ட்ரு ஆக முடியாது. ஸோ ஒரு சில ஓப்பனிங் ஸ்போர்ஸ் இருக்கணும், அப்படிலாம் வூண்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே அந்த பிளான்ட்டில் வந்து டிசீஸ் இருந்து அதில் வரக்கூடிய லெஷன்ஸ் ஸோ அந்த பசை மாதிரி வெளியே இதாகும், அந்த இது மூலியமாக கூட உள்ளார என்ட்ராகும். ஸோ இந்த ப்ரீ பெனட்ரேஷன் ப்ராசஸில் ஒரு ரேண்டம் ப்ராசஸாக வந்து அக்கறை வரும் தான். அது மட்டும் இல்லாமல் இதோட ட்ராவலிங் ஏஜென்ட்ஸ் விண்டாக இருக்கலாம், ரெயின்ஃபாலாக இருக்கலாம், இல்லை ஏன் நம்ம ஹியூமன்ஸ் மேலே கூட ஒட்டிகிட்டு வந்து இன்னொரு இதில் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ப்ரீ பெனட்ரேஷன் ப்ராசஸாக இருக்குது. ஸோ அந்த ப்ரீ பெனட்ரேஷன் ப்ராசஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் காண்டாக்ட், அந்த டிசீஸ் காசிங் பேத்தோஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் காண்டாக்ட், அந்த ஹோஸ்ட் கூட வந்து காண்டாக்ட் ஆகும்போது தான் இந்த பெனட்ரேஷன் ப்ராசஸ்ன்றது வந்து நடக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனட்ரேஷன் வந்து நடந்ததுக்கப்புறமும் ஒரு அடாப்டேஷன் ப்ராசஸ் வந்து அந்த பேத்தோஜன்ஸ் வந்து எடுத்துக்கும், அதை வந்து ஒரு பர்டிகுலர் சிக்னல் மூலியமாக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லணும், கீமோடாக்சிஸ். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பித்தியம் அதே மாதிரி பைட்டோப்தரா ஜூ ஸ்போர்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஜூ ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸில் பிளான்ட்டோட ரூட்ஸில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் நாடியூல்ஸ் அப்புறம் சுகர்ஸ் சுகர்ஸை வந்து அதோட சிக்னலாக இருக்கும். ஸோ அந்த ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேத்தோஜனோட ஜூ ஸ்போர்ஸ் மேலே படும்போது தான் அந்த சிக்னல் ஃபார்ம் ஆகிட்டு அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோனிடியா ஸ்போர்ஸ் அந்த ஜெர்மினேஷன் ரெஸ்டிங் ஸ்போர்ஸை வந்து ஜெர்மினேட் ஆகிட்டு ஒரு ட்ரிக்கர் மெக்கானிசம் மூலியமாக ஆகும்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ இந்த ஜூ ஸ்போர்ஸ் வந்து என்ன தான் இன்ஆக்டிவாக இருந்தாலும் இந்த கெமிக்கல் சிந்தசிஸ் ஆகிட்டு அந்த ரூட்லேருந்தோ இல்லை அந்த லீஃப்லேருந்தோ வெளியே வந்து இதை ட்ரிக்கர் பண்ணி ஜெர்மினேட் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம கீமோடாக்சிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு சிக்னல் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்போர்ஸ்ன்றது வந்து எப்பயுமே பறந்து வரும்போது இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ வந்து என்ன தான் இந்த ஹோஸ்ட்டை டச் பண்ணாலும் அதுலேருந்து வரக்கூடிய சிந்தசிஸ் கெமிக்கல் ஸோ இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு சூட்டபுளானது அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் ஆகிட்டு அந்த இது மூலியமாக இதாக தான் இந்த கீமோடாக்சிஸ் மூலியமாக ஜெர்மினேஷன் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து இந்த அடாப்டேஷன்லேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்மன் ஸ்க்ளிரோஷியம் செவிப்போரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரூட்ஸில் இருக்கக்கூடிய சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் மூலியமாக இது ஜெர்மினேட் ஆகுது. அடுத்து இப்போ அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டோம், இப்போ இந்த ஸ்போர் ஜெர்மினேஷனும் வந்து அந்த ட்ரிக்கர் இருந்தால் போதுமா ஜெர்மினேட் ஆகிடுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த இது என்னதான் அந்த கெமிக்கல்ஸ் வந்து ட்ரிக்கர் பண்ணாலும் அங்கே சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, லீஃப் வெட்னஸ்ஸு, மாய்ஸ்சர், அப்புறம் சாயில் மாய்ஸ்சர்ஸ் டெம்பரேச்சர், அப்புறம் சாயில் பிஹெச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர் ஜெர்மினேஷனுக்கு ஷூட்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த அடாப்டேஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஷூட்டபுள் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்போர்ஸ்ன்றது வந்து ஜெர்மினேட் ஆகும். ஸோ இந்த ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ரோசோரியம் ஃபார்மேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ஸ்லேருந்து இதாகும். ஸோ அப்ரோசோரியம்ன்றது எதுவுமே இல்லைங்க, நம்மளுக்கு எப்படி கை வந்து ஏதோ ஒரு பொருளை தூக்குறதுக்கோ இல்லை பிடிச்சிட்டு மேலே ஏறுறதுக்கோ இதாகுதோ அதே மாதிரி இது வந்து பேத்தோஜன்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஸோ ஹோஸ்ட் சர்ஃபேஸில் ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட்டாக இதாகும். ஸோ இந்த அப்ரோசோரியம் ஃபார்மேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோபோசிட்டி, ஹார்ட்னஸ், கெமிக்கல் சிக்னல்ஸ், அப்புறம் டோபோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அப்ரோசோரியம் ஃபார்மேஷனும் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் நம்ம ஹைட்ரோஃபோபோசிட்டி அப்புறம் ஹார்ட்னஸ். ஸோ இந்த ஹைட்ரோஃபோபோசிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் லீஃப் சர்ஃபேஸில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்ரோசோரியல் ஃபார்மேஷன் வந்து இருக்காது. இதே ஸ்க்ராச்சட் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோசோரியல் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஹைட்ரோஃபோபோசிட்டின்றது வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்னஸ் ஆஃப் த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோசோரியல் ஃபார்மேஷனுக்கு வந்து ரொம்பவே சூட்டபுள் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி சாலிட் சர்ஃபேஸ்லேயோ பார்த்தீங்கன்னா அப்ரோசோரியா ஃபார்மேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இதே லிக்விட் அப்படின்னா அகர் சர்ஃபேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்ரோசோரியா ஃபார்மேஷன் வந்து நடக்காது. ஸோ இதுதான் ஹைட்ரோஃபோபோசிட்டி அண்ட் ஹார்னஸ் விச் வந்து அப்ரோசோரியா ஃபார்மேஷன் வந்து சூட்டபுளாக இருக்கணும். அடுத்து வந்து கெமிக்கல் சிக்னல்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த சொன்ன கீமோடாக்சிஸ் அந்த ஜெர்மினேஷன் ட்ரிக்கர்ஸ்ன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு இது வேரியாகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னம் போர்த்தா கிரைஸா. ஸோ இது ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸில் வந்து ஒரு சில வேக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியே வரும்.
ஸோ அந்த வேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மினேஷன் வந்து ட்ரிகர் பண்ணும். அடுத்து வந்து எத்லீன் இன் டொமேட்டோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்டோட்ரைக்கம் ஸ்பீஷீஸை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோஃபோகிராஃபி. ஸோ டோஃபோகிராஃபின்றது வந்து சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் என்ட்ரா முடியுது. ஸோ ஒரு காட் செல்ஸ் இருக்கிற இடம், இல்லைனா செல் ஜங்ஷன்ஸோட க்ளோஸ் ஸ்பேஸிங், அதே மாதிரி ஜெர்ம் டியூப் வந்து ரைட் ஜெர்ம் டியூப் எந்த இடத்துல ஷூட்டபுளாக ஓரியன்டேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டோபோகிராஃபி, பிளான்ட்டோட டோபோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உள்ளார என்ட்ரி ஆகும், அதே மாதிரி அது ஷூட்டபுள் ஒன்றாகவும் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ஹெஷன். ஸோ இது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த பேத்தோஜனோட ஸ்போர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து டெசிகேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த அட்ஹெஷன்றது வந்து நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொனிடியா ஆஃப் பைர்க்ளேரியா ஒரைசி. ஸோ இது ரைஸ் பிளஸ் டிசீஸ் பேத்தோஜனில் வந்து ஒரு மியூசிலே சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி எரிசி கிராமிட்ஸை வந்து ஷார்ட் ஹைப்மேன்றது வந்து ஹோஸ்ட் சர்ஃபேஸோட அட்டாச் ஆகிட்டு இந்த அட்ஹெஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அடுத்து வந்து இப்போ வரைக்கும் ப்ரீ பெனட்ரேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ பெனட்ரேஷன் ப்ராசஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரோசோரியா ஃபார்ம் ஆகிட்டு அந்த ஹோஸ்ட் பேத்தோஜன் வந்து ஹோஸ்ட் மேலே ஜாயிண்ட் ஆகிட்டு உக்காந்துக்குச்சு, அதுக்கடுத்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட ஹோஸ்ட் நியூட்ரியன்ஸை வந்து ஆனால் அப்சர்வ் பண்ணணும், அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணுன்றது தான் இந்த பெனட்ரேஷன் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதுங்க வந்து ஒரு பேராசிட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹோஸ்ட்டுக்கும் பேத்தோஜனுக்கும் வந்து க்ரியேட் பண்ணணும். இது வந்து என்ன செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்டர்னல் ப்ரொடக்டிவ் லேயர்ஸ் செல்லுலோஸ் அதெல்லாம் படிக்கணும்ல. ஸோ ஒரு செல்லோட அந்த செல்லோஸ் அது எல்லாத்தையும் பெனட்ரேட் பண்ணி உள்ளார இந்த பேத்தோஜன் வந்து உள்ளார என்ட்ரி ஆகணும். ஸோ இது எதெல்லாம் ஓப்பன் அப் பண்ணிட்டு வெளி உள்ளார போகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேக்ஸ் லேயர், வேக்ஸ் லேமலா, கியூட்டிக்கிள், செலுலோஸ் லேமலா, பெக்டின் லேமலா, பிளாஸ்மா மெம்பரேன், அப்புறம் சைட், அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சைட்டோ பிளாசம்ல வந்து என்ட்ரி ஆகும். ஸோ அரவுண்ட் 6 லேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேத்தோஜனும் கிளியர் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் உள்ளார என்ட்ரி ஆக முடியும். ஸோ இது வந்து இந்த ப்ரீ பெனட்ரேஷன் ப்ராசஸ் வந்து டைரெக்டாக தான் நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. ஸோ இன்டைரக்ட் ஒன்ஸாக இப்போ வூண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி லெஷன்ஸ் மூலியமாகவும் உள்ளார என்ட்ரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆஃப் வூண்ட்ஸ். ஸோ ஏன் வந்து வூண்ட்ஸ் மூலியமாக ஈஸியாக என்ட்ரி ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பேத்தோஜன்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்க பேத்தோஜன்ஸ் வந்து அந்த பிளான்ட்டோட அந்த 6 லேயர்ஸையும் பார்த்தீங்கன்னா பெனட்ரேட் பண்ணிட்டு உள்ளார போக முடியாது. ஸோ அப்போ வந்து அதுங்க ப்ரிஃபரபுளாக வூண்ட்ஸ் இருக்க இடத்த வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு அந்த இது மூலியமாக என்ட்ரி ஆகிறதுக்கு பார்க்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அவங்க காசு பண்ண, இல்லை பெஸ்ட் மூலியமாக காசு பண்ண ஊன்ஸை வந்து ரொம்பவே ப்ரிஃபரபுளாக வந்து இந்த பேத்தோஜன்ஸ் இதாகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ டியூபர்ஸில் வந்து சாயில் இன்செக்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை இன்டர்கல்ட்ரேஷன் ஆப்ரேஷன்ஸ் மூலியமாக நடக்கக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் மூலியமாக இந்த பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸ்ன்றது வந்து பொட்டேட்டோக்குள்ளே என்ட்ரி ஆகும். அதே தான் மற்ற எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து என்ட்ரி த்ரூ ரிலேஷன்ஸ். ஸோ இந்த என்ட்ரி த்ரூ ரிலேஷன்ஸ் மூலியமாக என்ட்ரு ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி பேத்தோஜன்ஸாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே ப்ரைமரியாக வேறு ஏதாவது ஒரு பேத்தோஜன் வந்து என்ட்ரு ஆகிட்டு, ஸோ அது வந்து ஒரு சில சிம்டம்ஸு, அதாவது ஸ்வெல்லிங், இந்த லெஷன் ஃபார்மேஷன்றது வந்து உண்டாயிட்டிருக்கும். ஸோ அந்த லெஷன்ஸ் மூலியமாக தான் இந்த செகண்டரி பேத்தோஜன்ஸ்ன்றது வந்து என்ட்ரு ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேரியா ஆல்டர்னேட்டாகன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொலிட்டோட்ரைக்கம் காஸ் பண்ண டிசீஸ்லேருந்து வரக்கூடிய லெஷன்ஸ் மூலியமாக தான் இந்த ஆல்டர்னேட்டான்றது வந்து க்ரோ ஆகும். ஸோ இதுதான் செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் லெஷன்ஸ் மூலியமாக என்ட்ரி ஆகும். அடுத்து வந்து என்ட்ரு த்ரூ நேச்சுரல் ஓப்பனிங்ஸ். ஸோ நம்ம எப்படி சுவாசிக்கிறதுக்காக ரெஸ்பிரேட்டரி நோஸ் மூலியமாக சுவாசிக்கிறோமோ, இந்த ஸ்டொமேட்டோ அந்த மாதிரி இது வந்து பிளான்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டொமேட்டோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிக் பேக்டீரியா அப்புறம் ஃபங்கல் ஜூஸ் போஸ் வந்து உள்ளார என்ட்ரி ஆகிடும். ஸோ இது உள்ளார என்ட்ரி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சர்ஃபேஸ் மாய்ஸ்சர் அப்புறம் பேசேஜ் மூலியமாக அந்த சைட்டோபிளாசம்குள்ளே ஈஸியாக என்ட்ரி ஆகிட்டு இதுங்க வந்து அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுள் ஒன்றாக ஃபார்ம் ஆகிட்டு டிசீஸை வந்து அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு காஸ் பண்ணும். ஸோ இதுதான் நேச்சுரல் ஓப்பனிங் மூலியமாக என்ட்ரி ஆகுது. ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் மூலியமாக என்ட்ரி ஆகிட்டு அதோட அப்ரோசோரியம் மூலியமாக ஹோல் பண்ணி இந்த பேத்தோஜன்ஸ் வந்து உக்காந்துக்கும். ஸோ அடுத்து வந்து த்ரூ லென்டிகல்ஸ். ஸோ இந்த லென்டிகல்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரஸ் டிஷ்யூ வந்து ஒரு லார்ஜ் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ், ஏன்னா மற்ற இடத்துலலாம் இன்டர்செல்லர் ஸ்பேஸ்ன்றது கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால
இந்த இது வந்து ஒரு பேத்தஜன் என்ட்ரிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்க் ஆஃப் வுட் ஸ்டெம்ஸ், அப்புறம் ரூட்ஸ் ஆஃப் டைகாட்லான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்டிகல்ஸ்ன்றது வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த லென்டிகல்ஸில் வந்து என்னென்ன டிசீஸ்லாம் உள்ளார என்ட்ரி ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அர்மிலேரியா, மெலலா. ஸோ இது ரூட் ரோட் ஆஃப் இது வந்து என்ன செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூட் ரோட் ஆஃப் ஃபாரஸ்ட் ட்ரீஸ். ஸோ ஃபாரஸ்ட் ட்ரீஸ் வந்து ரூட் ரோட்டை காஸ் பண்ணக்கூடியது இதுதான். அதே மாதிரி பென்சிலியம் எக்ஸ்பேனம். ஸோ இது வந்து ஃப்ரூட் லென்டிகல்ஸ் மூலியமாக உள்ளார என்ட்ரி ஆகிட்டு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டு ஹைடத்தோட்ஸ். ஸோ ஹைடத்தோட்ஸ்ன்றது வந்து ஒரு செகண்டரி டிஷ்யூன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து எங்கே அதிகமாக பார்க்குறோன்னு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்லையும் ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸ்லையும் இதாகும். இதை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மாய்ஸ்ட் பிளேசஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைடத்தோட்ஸ்ன்றது வந்து, மாய்ஸ்ட் பிளேஸில் வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைடத்தோட்ஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மூலியமாகவும் ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ட்ரு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹைடத்தோட்ஸ் மூலியமாக என்ட்ரான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாந்தோ கேம்பஸ்டிஸ், பிவி காம்பஸ்டிஸ், ஸோ பிளாக் ராட் ஆஃப் க்ரூசிஃபர்ஸ், அதே மாதிரி எர்வினியா அமிலோவோரா. ஸோ இது வந்து ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஹைடத்தோட்ஸ் மூலியமாக என்ட்ரி ஆகக்கூடிய டிசீஸ் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த பெனட்ரேஷன் ப்ராசஸ் வந்து டைரக்ட் பெனட்ரேஷனாகவும் நடக்கும். ஸோ இந்த டைரக்ட் வந்து நம்ம ரெண்டு தான் பிரிக்கலாம். ஸோ மெக்கானிக்கல், அதே மாதிரி பெனட்ரேஷன் ப்ரொடியூசிங் பை ப்ரொடியூசிங் என்சைம்ஸ். ஸோ இந்த டைரக்ட் பெனட்ரேஷன்ன்றது வந்து எந்தெந்த இதெல்லாம் காமனாக எடுத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபங்கை, நெமட்டோ, அப்புறம் ஃபெரோகேமிக் பேரசைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் பெனட்ரேஷன்றது வந்து எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட் இதில் மெக்கானிக்கல் பெனட்ரேஷன் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேத்தோஜன்ஸ் வந்து லீவ் சர்ஃபேஸில் உக்காந்துக்கும். ஸோ ஒரு அதோட டெவலப்டு அப்ரோசோரியா மூலியமாக ஒரு ப்ரெஷரை வந்து அந்த லீவ் சர்ஃபேஸில் உருவாக்கிட்டு இதுங்க வந்து உள்ளார என்ட்ரு ஆகிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பைர்க்ளேரியா வரைஸா, ஸோ ரைஸ் பிளாஸ்ட் இன் ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க காஸ் பண்ணும். ஸோ இதுங்க வந்து ஒரு ஹைட்ரோஸ்டாடிக் ப்ரெஷரை வந்து அந்த லீஃப் கியூட்டிக்கலில் டெவலப் பண்ணிட்டு அது மூலியமாக அதுங்க என் பேத்தஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப்குள்ளார என்ட்ரு ஆகும். அடுத்து வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லோபுட் அப்ரோசோரியா ப்ரொடக்ஷன், ரைசக்டோனியா சொல்னி, ஸோ ரைசோ மார்ஃபா பிளான்ட்ரேட்ஸ், லேயர்ஸ் ஆஃப் தி ஹோஸ்ட், எக்ஸாம்பிள் அர்மிலேரியா, மெலேரியா, மெலலெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பெனட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ பெனட்ரேஷன் இன்வால்விங் என்சைம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்படி நார்மலாக பார்க்குறோமோ இப்போ பிளான்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் வந்து சுகர்ஸ் மூலியமாக தான் இதாகிருக்கும். ஸோ அந்த சுகர்ஸை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸை வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உள்ளார என்ட்ரி ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கியூட்டினிஸ், பிக்னினிஸ், செலுலிஸ், அப்புறம் லிக்னினிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய கியூட்டிக்குல் லேயர், பெக்டின் லேயர், செல்லுலோஸ் லேயர், லிக்னின் லேயரை வந்து டீக்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸை வந்து ஹோஸ்ட் டிஷ்யூவில் டீக்ரேட் பண்ணிட்டு இந்த பேத்தோஜன் உள்ளார என்ட்ரி ஆகும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஹோஸ்ட் பேத்தோஜன் இன்டர்ஃபேஸ். அந்த பெனட்ரேஷன் ப்ராசஸில் எப்படி இதாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பேத்தோஜனுக்கும் ஹோஸ்ட்டுக்கும் இருக்கிறது தான் ஹோஸ்ட் பேத்தோஜன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சப்கியூட்டி, ஃபஸ்ட்டு வந்து சப்கியூட்டிகுலர் ஹைப்பே வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கலுக்கும் எபிடெர்மிஸ்க்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி இன்இக்வாலிஸ்ன்ற பேத்தோஜன் வந்து ஆப்பிள் ஸ்கேப்பை வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த இது மாதிரி யோசிச்சுக்கலாம். அடுத்து வந்து இன்டர்செல்லர். ஸோ ஒரு பேத்தோஜன் வந்து ரெண்டு செல்ஸ்க்கு நடுவில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இன்டர்செல்லர்னு சொல்லுவாங்க. இதே அந்த செல்ஸுக்கு நடுவுலேயே, அந்த செல்ஸுக்குள்ளாரியே போய் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரா செல்லர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்செல்லருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ், பிரிஞ்சி, பாக்டீரியா, அப்புறம் பைட்டோத்தராஸ், கிளீரோஸ்போரா, பிளாஸ்மோஸ்போரா, பெரனோஸ்போராலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்செல்லர் டிசீஸ் காசிங் பேத்தோஜன்ஸ். இதே இன்ட்ரா செல்லர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட்டோட செல்ஸுக்குள்ளாரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரா செல்லர் ஆர்கானிசம் வந்து ஃபவுண்ட் ஆகும். இது வந்து ஹோஸ்ட் செல்லோட ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து லிவ் ஆகும்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ரைசோபீரியம் இன் லெக்யூம்ஸ், வைரஸ், பைட்டோபிளாஸ்மா, பிளாஸ்மோடியோபோரா, ஐடியோபியம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டோட செல்லுக்குள்ளார வந்து இதாகும். ஸோ இன்ட்ரா செல்லார்ன்றது வந்து ரெண்டு செல்லுக்கு நடுவில் வந்து போகும். இன்ட்ரா செல்லார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட்டோட செல் அதோட சைட்டோபிளாசம்குள்ளார என்ட்ரி ஆகிட்டு இந்த ஹோஸ்ட் வந்து வாழும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் பித்தியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செல்லாருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ ஹோஸ்ட்டோட செல்லுக்குள்ளாரியே இதுங்க வந்து வளரும். ஸோ அதே மாதிரி பைட்டோபிளாஸ்மா ஹோஸ்ட் செல்குள்ளார் இருக்குது, பிளாஸ்மோடியம் இன் கார்டெக்ஸ் செல். ஸோ இது வந்து இன்டர்செல்லார்.
ஸோ ரெண்டு செல்ஸுக்கு நடுவில் தான் இது வந்து உள்ளார என்ட்ரி ஆகுதே தவிர அந்த செல்லுக்குள்ளார என்ட்ரி ஆகல. அப்புறம் பார்ஷியல் இன்ட்ரா செல்லார். ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா போத் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக இன்டர்செல்லாராக இருக்கும். ஸோ அந்த செல்ஸுக்கு வெளியே தான் இருக்கும், அடுத்து வந்து இன்ட்ரா செல்லாராக மாறிவிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஸுக்குள்ளாரியும் என்ட்ரு ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கொல்டோட்ரைக்கம் லிண்டிமித்தியானம். ஸோ பீன் ஆந்த்ரகனோஸ் வந்து இதுங்க ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பார்ஷியலி இன்ட்ரஸெல்லார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் பேத்தோஜன்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் ப்ரீ பெனட்ரேஷன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, போஸ்ட் பெனட்ரேஷன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இந்த போஸ்ட் பெனட்ரேஷனில் வந்து மொத்தமே நாலு தாங்க. ஸோ காலனைசேஷன், இன்வேஷன், ரீப்ரொடக்ஷன், எக்ஸிட். ஸோ இதை ஒவ்வொன்றையும் இப்போ பார்த்தோம்னா காலனைசேஷன்றது வந்து அந்த ஹோஸ்ட் என்டர் ஆனதுக்கப்புறம், ஸோ அதுங்க வந்து ஹோஸ்டோட ரியாக்ட் ஆகிட்டு அதோட ஸ்ட்ரக்சரல் அப்புறம் பயாலஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம்லேருந்து எதிர்த்து அதுங்களோட டாக்ஸன்ஸை ரிலீஸ் பண்ணது மூலிமா அந்த டிசீஸுன்றதை வந்து காஸ் பண்ணும். ஸோ இதுங்க வந்து ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இது பண்ண முடியாது. ஸோ ஒரு காலனைசர் குரூப் அந்த ஹோஸ்ட் செல்குள்ளார நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ தான் அதோட ஹோஸ்ட்டோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து இந்த பேத்தஜன் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்வேஷன். ஸோ இன்வேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு தான் பிரிக்கலாம், லோக்கலைஸ்டு ஒன் அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு ஒன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ லோக்கலைஸ்டு ஒன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேத்தோஜன் வந்து எந்த இடத்துல என்ட்ரி ஆகுது அந்த இடத்துல மட்டும்தான் டிசீஸ்ன்றது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லெஸ் எக்ஸ்டென்சிவ் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எரிசிபி. ஸோ எபிடெர்மல் லேயர்ஸில் மட்டும்தான் காஸ் பண்ணுவோம். ஃபியூசேரியம் வாஸ்குலர் டிஷ்யூவில் மட்டும்தான் டிசீஸை காஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ட்ரி ஆகுதுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் இன்வேஷன். ஸோ மாத்து சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்ட். ஸோ சிஸ்டமிக் இன்வேஷன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிசீஸ் வந்து உள்ளார என்ட்ரி ஆகிடுச்சுன்னா அந்த ஹோல் பிளான்ட்டில் எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸுன்றது ஸ்ப்ரெட் ஆகிட்டு சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மட் ஆஃப் வீட். ஸோ அது லூஸ் மட் ஆஃப் வீட், அதே மாதிரி டவுனி மில்டியூ, குரோமிஸ்ட். ஸோ ஸ்க்ளீரஸ் போரா அண்ட் ஸ்பெர்னஸ் போரா இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட்டோட ஃபுல் பாடியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அடுத்து வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுங்க உள்ளார என்ட்ரி ஆகிடுச்சு அந்த இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது எப்படிலாம் இந்த பேத்தோஜன்ஸ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து ஃபிஷன் மூலியமாக நடக்கும், ஃபங்கை வந்து ஏசெக்ஷுவல் அப்புறம் செக்ஷுவல் ஸ்போர்ஸ் ரெண்டு திரும்பியும் நடக்கும், வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் டியூப்ளிகேஷன், நெமடோட்ஸ் வந்து எக்ஸ் மூலியமாக நடக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆஃப் பேத்தோஜன்ஸ். ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் காலனைசேஷன் முடிஞ்சிச்சு, இன்வேஷன் முடிஞ்சிச்சு, ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட். ஸோ அந்த பிளான்ட் வந்து டிசீஸ் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்ன்றது வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பேத்தோஜன் புது ஹோஸ்ட்டை தேடி போயாகணும். ஸோ அந்த ஹோஸ்ட் பேத்தோஜனுக்கு வந்து அந்த ஹோஸ்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேரியஸ் பேத்தோஜன்ஸ் இதானதுக்கப்புறம் அதுங்களுக்கு தேவையான உணவுன்றது பற்றாக்குறை வரும்போது இதுங்க வெளியே போகிறதுக்கு வேரியஸ் ஏஜென்ட்ஸ் மூலியமாக இதாகும். ஸோ அது எப்படி அது ப்ரொடியூ பறந்து போகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளெஜெல்லா மூலியமாக ஆக்டிவ் மூவ்மெண்ட் மூலியமாக நடக்கும். அதே வந்து பேசிவ் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா விண்ட், வாட்டர், சாயில், ஏன் ஈவன் சீட்ஸ் மூலியமாக கூட இந்த ஃபங்கை பேத்தோஜன் வந்து வெளியே போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ஃபெனரோகெமிக் பேரசைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்ட், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் மூலியமாக வந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.